வணக்கம் நான் வீராஸ் வாய்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரைய இருக்கிறேன் இன்றைக்கி பேப்பரில் எல்லாத்துலேயும் பெரிய நியூஸு நிறையா டி ரேடியோவில் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கூட அதுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் கொடுத்தேன் வெங்காய விலை போச்சு இதுக்கு என்ன ஆக போகுது இப்படி ஆகிடுச்சு எல்லாத்துக்கும் வாழ்வாரதமே அழிஞ்சு போயிட்ட மாதிரி பெரிய இஷ்யூவாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது ரெண்டு ரீசன் என்னென்னா முதல்ல வந்து நிறைய மழை பெஞ்சதுனால வெங்காயம் வந்து விளைவிச்சல் இல்லை அதனால் வந்து மார்க்கெட்டுக்கு வர்றது கம்மியாக இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னா இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டலு இதெல்லாம் ஃபங்க்ஷனு இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அதனால் விலை வந்து கொஞ்சம் கூடியிருக்கு இதுக்கு வந்து இப்போ எவ்வளோ கூடியிருக்குன்னா இப்போ விவசாயிகளுக்கு இல்லை அந்த மா மார்க்கெட்டு மகாராஷ்டிரா இருக்குல்ல அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டால் வந்து ஒரு ஏழாயிரரூவா கிட்ட வந்து விற்கிறாங்க அப்போ கிலோ வந்து எழுபது ரூபாய்க்கிட்ட அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போது ரூபா ஒரு குவிண்டால் அப்படின்றப்ப வந்து எழுபது ரூபாய்க்கு அவங்களுக்கு விவசாயிகளுக்கு கிடைக்குது அதில் ட்ரேடர்ஸ் வந்து அதை வந்து பதுக்கி வச்சுருக்காங்க அதனால் வந்து விலை ஏறுது இப்போ இம்போர்ட்டை வந்து அளவு பண்ண போகிறோம் அப்படின்னு இது இந்த வெங்காய விலை ஏறுன்றது வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இருக்குங்க எல்லோரும் போய் பா பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து எவ்வளோ வெங்காயம் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு என்ன பத்து கிலோ வெங்காயமாக சாப்பிட போகிறாங்க என்னென்னமோ விலையெல்லாம் ஏறுது பெட்ரோல் விலை ஏறிச்சு டீசல் விலை ஏறிச்சி தங்கம் அங்கெங்கே போச்சு தங்கம் தான் டெய்லி வாங்க இல்லை பட் தங்கத்தையும் அதை பற்றி ஏன் ஏறுது என்னன்னு யாராச்சும் கேட்குற விவசாயிக்கு வந்து ஒரு இருபது ரூபா ஒரு கிலோவுக்கு ஒரு மூணு மாதம் கிடைக்கிறதுக்குள்ள எல்லோரும் நம்ம சரி விவசாயிக்கு கொடுப்போம்னே நினச்சிக்கிறோமே நான் இப்போ ஃபீல்டில் உட்காந்து தான் பேசுகிறேன் ஒரு எழுபது பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எழுவது பேருக்கு லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட்டு தான் பட் இருந்தாலும் சந்தோஷமாக அவங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் கிடையாது அவங்க இதை நம்பி தான் இருக்காங்க இது இப்போது ஆம்பளை பொம்பளை எல்லோரும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற பார்த்திங்கன்னா நடவங்க வந்து குளிஞ்சு நட ஆரம்பித்தாங்கன்னா காலையில் சூரிய உதயத்தில் வந்து சூரியன் சாயறது வரைக்கும் நட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வரப்போ வந்து ஒரு விவசாயி அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு அவர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொஞ்சம் காசு கூட கிடைக்கிறப்ப அது வெங்காயம் விளையாங்காயம் ஊரெல்லாம் இதே சத்தமாக இருக்குது இது வருஷம் வருஷம் நடக்குது அப்புறமா எல்லாம் மறந்துடுவாங்க இது வெங்காயம் விலை ஏற்றத்துக்கு கவர்மெண்ட்டில் வந்து இப்போ தீபாவிலாம் வரப்போகுது அது வந்து பெரிய பொலிட்டிக்கல் இதாகும் பீகார் எலெக்ஷன் வருது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் விலையை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க இது வந்து ஒரு தப்பான விஷயம் டிமாண்டு சப்ளை தாங்க மற்றதுலாம் டிமாண்ட் சப்ளையை பற்றி யாருமே நினைக்கிறதில்ல நீங்கள் பெட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ரூட் ஆயில் விலையெல்லாம் கம்மியாகிட்டே வரப்போ வந்து பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் ஏறிக்கிட்டே போச்சு யாருமே எதுவுமே சொல்லலை எல்லாம் சொன்னாங்க யாரும் எதுவும் கேட்கலை ஆனால் இப்போ இந்த வெங்காயம் விலை வந்து இருபது ரூபா ஆகிட்டோம்னா இன்றைக்கி நூறுரூவா போயிடுச்சு இரநூறுவா போயிடுச்சு நம்ம ஆயிரரூபாய் போயிட்ட மாதிரி டெய்லி வந்து ஆயிரம் ரூபா வெங்காயத்துக்காக செலவழிக்கு போகிறீங்க ஐம்பது ரூபா அரை கிலோ வெங்காயம் சாப்பிடமா வீட்டில் கிலோ வெங்காயம் சாப்பிடும் இருபத்தஞ்சி ரூபா செலவழிப்போம் இருபத்தஞ்சி ரூபா எதுக்கோ செலவழிக்கிறோம் அதனால் இது ஒரு பெரிய விஷயமாக பேசுறது வந்து கொஞ்சம் வருத்தமானது ஏன்னா விவசாயிகளுக்கு போய் கிடைக்கிறப்போ ட்ரேடர்ஸுக்கு அது சாப்பிட்றாங்கன்னா ட்ரேடர்ஸ் சாப்பிட்றதாங்க செய்வாங்க நடுவில் இருக்கவங்க அவங்களுக்கு ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஏற்பாடுகள் செய்யலை அது செஞ்சுட்டு பேசுனீங்கன்னா ரைட்டு அது வரைக்கும் வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை வெங்காயம் வெங்காயத்தை பற்றியே டிவியில் டிபேட் இருக்கும் எல்லாம் டிபேட் இருக்கும் பேப்பரில் எடிட்டோரியல் எழுதுவாங்க இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இது ஏறுறதுக்கு ரெண்டு ரீசன் ஒன்றும் மழை பெஞ்சிச்சு விளைப்பு இல்லை இன்னொன்று வந்து லாக்டவுன் முடிஞ்சு எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சி ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் அதில் வந்து டிமாண்டு அதிகமாகிருக்கு இதனால தான் விவசாயிக்கு வந்து கொஞ்சம் காசு கூட கிடைக்குது கிடைக்கட்டும் இதை பற்றி இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்